பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 6. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிக்கு எட்டியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இளம் காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை அரவணைப்பதற்காக எங்களை தேடி வந்து உமது பாசத்தினாலும் நேசத்தினாலும் எங்களை அரவணைத்து அன்பு முத்தம் கொடுத்து, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய உன்னத தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீர் பெற்று தந்திருக்கின்றீர். விண்ணகத்தில் இருந்து உன்ன உணவு கொடு இருக்கின்றீர், தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கின்றீர், உடுக்க உடை கொடுத்திருக்கின்றீர், பருகுவதற்கு தண்ணீர் தந்திருக்கின்றீர், ஒவ்வொரு நாளும் நல் வழியில் நடக்க இறை வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர். பாவத்தில் விழுந்துவிட்டால் கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் மீட்டு ரட்சிக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி கூவி அழைக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய குரலுக்கு நீர் செவி கொடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து கல்வாரி பலியில் பங்கு கொண்டு நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய உமை பெற்று நாங்கள் வரக்கூடிய வேளையிலே நெருக்கடியான சூழ்நிலையிலே கோயிலில் இருந்து எங்களுடைய குரலை கேட்டு, எங்களுடைய கதறலை கேட்டு, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர். இந்த அருமையான நாளிலும் கூட அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், எங்களுடைய பலவீனங்கள், தீய செயல்கள், தீய சிந்தனைகள், தீய பேச்சுகள், தீய நடத்தைகள், ஆண்டவரே கோபங்கள், ஆண்டவரே விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன். உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஓ ஆண்டவரே இந்த நாளில் நீர் வழி நடத்திட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. கல்வாரியில் நீர் பட்ட அந்த வேதனைகளை நாங்கள் அறிகின்றோம். அந்த கல்வாரியிலே ஆண்டவரே நீர் இந்த சிலுவை சுமந்த வேளையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்ப்பதற்காக அவமானப்பட்டீரே ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீரே ஆண்டவரே. உமக்கு ஒரு கப்பு தண்ணீர் கூட கொடுப்பதற்கு அந்த இடத்தில் யாரும் முன்வரவில்லையே சுவாமி. அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு அந்த வேதனையினால் எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீரே. உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் நெருக்கத்தில் இருக்கக்கூடாது, வேதனைக்குள் கடந்து வரக்கூடாது என்பதற்காகவே நீர் இவ்வாறு செய்தீரே ஆண்டவரே. அந்த முதல் தகன பலியை நீர் எங்களுக்காக கொடுத்து முன் மாதிரியை விட்டு சென்றீரே சுவாமி. அதே போல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே மனம் நொந்து வேதனையோடும் கஷ்டத்தோடும் மனம் கசந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். அந்த நாளிலே அந்நாள் உமது திருமுன் கடந்து வந்து மனம் கசந்து அழுது புலம்பிய வேளையிலே அவருடைய குரலை கேட்டு அங்கு இருந்த குருவானவரின் வழியாக அவரோடு பேசினீரே. 1 சாமுவேல் 1:17 இறை வார்த்தையில் மன நிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுதலை கேட்டருள்வார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளிலே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கும்படியாக நீர் கட்டளையிட்டீரே ஆண்டவரே. ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீரே. அந்த குழந்தையை ஒரு இறைவாக்கினராய் உருவாக்கி இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையையும் அந்த குடும்பத்தில் இருந்து மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தது போல் இந்த நாளிலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் மனம் கசந்து அழுது புலம்பி இந்த நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை சுவாமி, பிளவு இருக்கிறது என்று மன வருத்தத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலையும் நீர் கேட்பீராக. அவர்கள் மீது மன்னா ஆண்டவரே, மன்னா என்கின்ற உமது அற்புதமான உணவை பொழிந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கின்றேன். பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாய் சேர வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே,
உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே. இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், நெருக்கத்தில் இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கின்றார்கள், குற்ற உணர்வோடு கடந்து வந்து இருக்கின்றார்கள். எனக்கு யார் விடுதலை கொடுப்பார், எனக்கு யார் மீட்பு கொடுப்பார், யார் சந்தோஷத்தை கொடுப்பார், குடும்பத்தில் யார் அமைதியை கொடுப்பார், துன்பங்களில் இருந்து விடுதலை தரக்கூடிய தெய்வம் யார் இருக்கின்றார், என்னுடைய மனதிற்கு அமைதியான வார்த்தைகளை தரக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, என் ஆண்டவரிடமே மன்றாடுவேன் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், கணவன் மனைவியை ஒப்புக் கொடுக்கின்றேன், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய கண்ணீரை துடைத்து மனம் கசந்து அழுந்து புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தில் இருந்து கசப்பின் ஆவியை எடுத்து மாற்றி வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. திருப்பாடல்கள் 107 அதிகாரம் 13 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார், அவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார் என்று. ஆம் தகப்பனே, உமை நோக்கி கூவி அழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துன்பங்களில் இருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக, நெருக்கடியில் இருந்து விடுதலை கொடுப்பீராக, சோகத்தின் ஆவியெடுத்து மாற்றிடுவீராக, உற்சாகத்தின் ஆவியாகிய பரிசு ஆவின் வல்லமையும் பலத்தையும் இந்த நேரத்திலே இந்த நாளிலே கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளிலே தகப்பனே, தானியலை சிங்கத்தின் குகையிலிருந்து தப்பிவித்தது போல் நெருக்கடியில் இருந்து பிள்ளைகளை தப்புவிப்பீராக. ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்கிறவர்களுக்கு எதிராக சட்ட திட்டங்கள் வந்து தீச்சுலையில் போட்ட வேளையிலும் கூட அவர்களோடு நீர் கடந்து வந்தது போல் பிள்ளைகளோடு இந்த நாளில் நீர் கடந்து வந்து அவர்கள் நடக்கக்கூடிய வழிகள் செல்லக்கூடிய பாதைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் பணி செய்யக்கூடிய இடத்தில் உள்ள எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றி வெற்றியை கட்டளையிட்டிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ, சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ, மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் வாங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, குடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கேஸ்டிக் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ, கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, சுக பிரசவம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, தகப்பனே, கல்லீரல் பாதிக்கப்பட்டு வாழ்வா சாவா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை நல்லபடியாக குணமாக்கக்கூடிய நல்லதொரு மருத்துவர்களை எழுப்பிடுவீராக, நல்லதொரு மருத்துவமனையை எழுப்பி சமூக எண்ணத்தோடு அவர்கள் பணி செய்ய வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மருத்துவ செலவிற்கு பொருளாதார உதவி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்திட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஆக்சிடென்டில் மறித்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், யாதுமறியாத ஆத்துமா மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மேலும் தகப்பனே, அனாதையாய் மறித்து உயிர் நீத்தருடைய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்று என் ஆண்டோடைய சமூகத்தில் அமைதியோடும் இருக்க வேண்டுமாய் மேநோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும், ஆமேன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமுழற்ப தாயே, பூண்டி மாதாவே, கருணையின் இருப்பிடமே, அன்னை மரியே, கன்னி தாயே, இதோ எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் நெருக்கடியான
வேளையில் தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் எமது பாதத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன். உம்மை நோக்கி மன்றாடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு விண்ணகத்தில் இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்னையே கருள் நிறைந்த மரியே, வாழ்க! கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.